Hello friends, ellarku vanakkam. Welcome to Make a Woman channel. Nama indha tutorial series la design thinking process na enna nu paakalam. Nama ipo corona issue nala whole day veetla dhaan stay pannit irukkom. Ye indha time la nama useful ah utilize panna koodadhu? Indha design thinking process ah kulandhigal irundhu yaar venalum learn pannikalam. Parents la thanga kulandhigala YouTube la technology based ah engage panni vekkalam. இது குழந்தைகளுக்கு டெக்னாலஜி மேல ஒரு ஆர்வமும் புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வரும். பேரண்ட்ஸும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். இதுக்கு கண்டிப்பா எங்க வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு டியூட்டோரியல் வீடியோ எண்ட்லயும் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்றது மூலமா நீங்களும் எங்க கூட சேர்ந்து லேர்ன் பண்ண முடியும். அதே சமயம் பெரியவங்களா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் உங்களுடைய ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ல வளர்த்துக்கலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டை நீங்கள் எங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக அதை எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிசைன் திங்கிங்? டிசைன் திங்கிங்னா ஒரு ப்ராப்ளத்தை ப்ராக்டிக்கலாகவும் க்ரியேட்டிவாகவும் சால்வ் பண்ணுறதுக்குரிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் தங்களுடைய கஸ்டமர்ஸோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரோல்ஃபோர்ஸ் என்ற ப்ரொஃபஸர். இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணவர் டேவிட் எம் கெல்லி. இவர் ஐடிஇஓ என்ற கம்பெனிக்கு இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணாரு. ஓகே, இதுதான் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஏன் நம்ம இப்போ டிசைன் திங்கிங் ப்ராசஸை யூஸ் பண்ணணும்? கஸ்டமர் இல்லைனா யூசருடைய ரியல் ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏத்த சொல்யூஷனை கொடுக்கணும். டிசைன் திங்கிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம எஃபெக்டிவான சொல்யூஷனை கொடுக்க முடியும். இதில் ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குது: எம்பத்தைஸ், டிசைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்ட். எம்பத்தைஸ்னா என்னென்னா நம்ம டார்கெட் கஸ்டமர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அவங்க கிட்ட போய் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க ப்ராப்ளம்ஸை கேதர் பண்ணணும். செகண்ட் ஃபேஸ், அது டெஃபினேஷன். டெஃபினேஷன்னா என்னன்னா கேதர் பண்ண ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி அதில் இருந்த கஸ்டமரோட கோர் ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ், ஐடியேட். நம்ம ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளமை என்னென்ன வேஸ்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு திங்க் பண்ணணும். ஃபோர்த் ஃபேஸ், ப்ரோட்டோடைப். திங்க் பண்ண சொல்யூஷனை டைரக்டா பில்ட் பண்ணாம பேப்பர் லேஅவுட் இல்லைன்னா ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணியோ டிசைன் பண்ணலாம். ஃபிஃப்த் ஸ்டேஜ் இல்லைனா நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா டெஸ்ட். டிசைன் பண்ண அந்த சொல்யூஷனை நம்ம யூசர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும். ஃபீட்பேக் பேஸ் பண்ணி எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் ஐடியேஷன் ஃபேஸில் இருந்து திருப்பி இட்டரேட் பண்ணணும். இதுதான் டிசைன் திங்கிங் ப்ராசஸோடைய கான்செப்ட். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸையும் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேக் அ வுமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த டியூட்டோரியல் சீரீஸில் லேர்ன் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி.